வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு ஈகோ இஸ் தி எனிமி. இந்த புக்கு எழுதின ஆத்தரோட பேரு ரயான் ஹாலிடே. யாருப்பா இது, இவ்வளோ ஈகோ பிடிச்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகம். இந்த மாதிரி வாக்கியங்களை ஏதாச்சும் சண்டை வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஈகோனா என்ன, அது என்ன பெரிய பேயா இல்ல பிசாசா, எதுக்கு அது நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஈகோவோட உண்மையான மீனிங் என்ன, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஈகோ இஸ் தி எனிமி அப்படின்ற புக்ல ரயான் ஹாலிடே சொல்லியிருக்காரு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஈகோ, அதாவது ஈகோனா என்னன்றத பத்தி பார்ப்போம். பொதுவா ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை பத்தி தான் வச்சிருக்கிற ஒரு ஆரோக்கியம் இல்லாத நம்பிக்கை. உதாரணத்துக்கு, இந்த உலகத்திலேயே தான் மட்டும்தான் புத்திசாலி, தான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு ஒருத்தங்க அவங்க மேலேயே வச்சிருக்கிற ஒரு பிலீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நம்பிக்கை தான் நிறைய பெரிய பெரிய லீடர்ஸோட வாழ்க்கை பயணம் தடமாறி போறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே நம்ம ஈகோ எப்படி இருக்கு அப்படின்னு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, தலை எவ்வளோ கனமா இருந்தாலும் கண்டிப்பா தலை கனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் ஈகோ நம்ம வாழ்க்கையோட முக்கியமான மூணு விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்பயர், அதாவது நம்ம வாழ்க்கையில பெஸ்டான கோல்ஸை அடையணும் அப்படின்னு வரக்கூடிய தூண்டுதல். இரண்டாவது சக்சஸ், நம்ம கோல்ஸை அடைஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி. மூணாவது ஃபெயிலியர், அந்த குறிக்கோளை நம்மளால அடைய முடியாம வரக்கூடிய தோல்வி. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம குறிக்கோளை அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரேஷனை பாதிக்கும். சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தங்க பொதுவாக தான் செய்ய போகிற விஷயத்த அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நம்மளை பற்றியோ இல்லை நம்ம செய்ய போகிற விஷயத்த பற்றியோ அதிகமாக பெருமை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆஸ்பிரேஷனை அது குறைக்க செய்யும். நம்ம இவ்வளோ நேரமாக ஈகோ அப்படிங்கிற விஷயம் யார்கிட்டயோ இருக்கிற ஒரு குணம் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஈகோ அப்படிங்கிறது இருக்கும். ஏன், நீங்களும் நானும் கூட அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அந்த ஈகோவை நம்ம எப்படி முறையாக கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸையும் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஈகோவை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு ஆத்தர் சொல்லியிருக்கிற கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மற்றும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடிய வெற்றியை தேடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அது நமக்கு ரொம்ப நாளைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரது கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக தயாரிக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம உடம்புக்கு ஹெல்தி கிடையாதோ, அதே மாதிரி நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கிற எந்த ஒரு விஷயமுமே ஹெல்தியானது கிடையாது. ஸோ உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கணும், அது உங்களுக்கு நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீண்ட காலம் முளைக்கிறதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு பரிசை நோக்கி உங்களோட பயணத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதை தான் கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இந்த புக்கு ஃபுல்லாகவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அசால்ட்டாக பண்ணி முடிச்சுடுவீங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. அப்போ தான் உங்களால் அந்த வேலையை கவனமாகவும் சிறந்த முறையிலையும் பண்ணி முடிக்க முடியும். ரெண்டாவதா, அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோடு ஸ்டார்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு ஹம்பிள்னஸை கொடுக்கும், கூடவே நிறைய விஷயத்த உங்களால் கற்றுக்கவும் முடியும். பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாருமே இன்னும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்களோட ஹம்பிள் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஆஸ்கரே வாங்கினாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி தன்னோட வெற்றியை மிகைப்படுத்தாமல் இருக்கிற ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இன்னும் பல பேரை சொல்லிட்டே போகலாம். பொதுவாக ஒரு மனுஷனோட வெற்றி அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாது, அது அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கும். அதனால் மற்றவங்க தன்னோட வேலையில் கருத்துக்களையோ இல்லை குறைகளையோ சொல்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனப்பான்மை இருக்கிற ஒருத்தங்களால் மட்டும்தான் உண்மையான வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க.
அப்புறம் நீங்கள் இந்த புராண கதைகள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அதில் வர்ற ராஜாக்களோட வாரிசுகள் எல்லாரையுமே காட்டுக்குள்ளே அனுப்பி குருகுலத்தில் போய் எல்லா திறமைகளையுமே கற்றுக்கிட்டு வர சொல்வாங்க. அதுக்கு காரணம் வாழ்க்கை அப்படிங்கிறது அரசாங்கம் மற்றும் அரண்மனை மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அடுத்ததா மூணாவதா ஸ்டாப் டாக்கிங் ஸ்டார்ட் டூயிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேசுறதுலையே நம்ம நேரத்தை கழிக்காமல் நம்மளோட செயல்கள்லையும் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஈகோக்கு வேலையே இருக்காது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வெறுமனே பேசுறதுலையே செலவிடுற எனர்ஜியை செய்கிற செயலில் செலவிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். இதை இன்னும் தெளிவாக ஒரு கதை மூலமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த முயலாமை கதையை பற்றி தெரியும். அதில் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்ருப்போம். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான கருத்தும் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த முயல் அந்த ஆமையோட திறனை குறைச்சி மதிப்பிட்டதுனால தான் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஈகோவில் தூங்கி தோத்து போயிடும். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களையும் இல்லை நமக்கு போட்டியாக இருக்கிறவங்களோட ஆற்றலையும் நம்ம எப்பயுமே குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அப்படி மற்றவங்களோட திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அது மேலே நம்மளோட நம்பிக்கையை செலுத்தணும் அப்படின்னா நம்மளோட திறனும் வளராது, நம்மளாலையும் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குது. அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம திறமையை அவங்களோட திறமையோட கம்பேர் பண்ணுறதுலையும் எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல. அவங்களோட ஸ்பாட்லைட் வரும்போது அவங்க ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு டேர்ன் இருக்கும். அதாவது ஒரு மீனை குரங்கு மாதிரி மரம் தாவ சொல்லிட்டு அதால் அதை பண்ண முடியலைன்னா அதில் ஃபால்ட்டு யார் மேலே? அந்த மீனை குரங்கு மாதிரி மாறி தாவ சொன்ன அந்த ஆள் மேலையா இல்லை அந்த மீன் மேலையா? ஸோ மற்றவங்கள பாதிக்கிற கம்பாரிசனும் ஒரு விதமான வயலன்ஸ் தான். மற்றவங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத காமிக்கும். அடுத்ததா தேர்ட் ஒன் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் பூத கண்ணாடி மாதிரி நம்ம ஏதாச்சும் சிறப்பாக பண்ணாலும் அதை மிகைப்படுத்தி காட்டும், ஏதாச்சும் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் அதையும் பெருசுப்படுத்தி காட்டும். அது முக்கியமாக நம்மளோட தோல்விகளுக்கு நம்மளை பொறுப்பேற்றுக்க விடாது. எப்படி மற்றவங்க மேலே அந்த தோல்விக்கான பழியை போடணும் அப்படின்னு தான் ஈகோ நம்மளை சிந்திக்க வைக்கும். தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனுஷனை அவனோட பாதையில் முன்னோக்கி போகிறதுக்கான வழியை காமிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் அந்த ட்ராக்ல இருந்து மிஸ் ஆகாமல் நம்மளோட ஜேர்னியில் நம்ம தொடர்ந்து போகிறதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபைண்டிங் நீமோ படத்தை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி டோரியா உங்களோட உள்ளுணர்வை வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் ஈகோவை முறியடிக்கும். தொலைஞ்சி போன கடைசியாக இந்த டனலுக்கு இறுதியில் தெரிகிற வெளிச்சம் மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி வரும், இல்லைன்னா பல வெற்றி கூட வரும். ஆனால் அதை அடைஞ்சாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வழியை வகுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கிற இந்த ஈகோவை நீங்கள் தவிர்க்கணும். அப்படி நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனை அடைஞ்சதுக்கு அப்புறமும் உங்களோட மைண்டில் அந்த ஈகோ வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஒரு பழைய படத்தில் நாகேஷ் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஓனராக ஆகி இருந்தாலுமே அவர் போட்டிருந்த அந்த சர்வர் ட்ரெஸ்ஸை காமிச்சு அந்த ட்ரெஸ்ஸை நான் பார்த்துட்ருக்கிற வரைக்கும் தான் என்னால் முன்னேறி போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாலே நம்மளோட மைண்டில் ஈகோ சுத்தமாக இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஈகோனால் ஒரு ஆரோக்கியமில்லாத மனிதராக இருந்திருந்தாலும் அதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் சிலர் சில கெட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்களை பற்றி பேடாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை பக்கங்களில் இருக்கிற வில்லன் மிஸ்டர் ஈகோவை எதிர்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஷுவராக நீங்களும் ஒரு வின்னராக மாறுறதுக்கு அது வழிவகுக்கும். இப்படியா இந்த புக்கோட சமரி கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.